தமிழ்ஹெட்ஜிங் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாங்க, நம்ம இப்போ சன் ஃபார்மாவில் வந்து ஒரு ஹெட்ஜிங் பண்ணலாம். ஹெட்ஜிங் பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இதனோட ரிசல்ட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய தமிழ்ஹெட்ஜிங் ட்ரேடர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து ரிசல்ட்ஸ் வீடியோ கிடச்சிரும். நான் ஏன் சன் ஃபார்மாவை நான் உங்களுக்கு வந்து இப்போ ஹெட்ஜிங் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 to 3 days அல்லது 1 week போல் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு, ஒரு ப்ராஃபிட் கிடைக்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது ஏன் நம்ம ஹெட்ஜிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு சன் ஃபார்மாவில் வந்து அவங்க ஃபண்டு ஒரு நியூஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கும், அவங்க ஃபண்டு வந்து அலோகேஷன் பண்ணதில் சம் ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதுனால செபி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஆடிட் பண்ண போகிறாங்க, ஃபாரன்சிக் ஆடிட் பண்ண போகிறாங்க. அப்படி அவங்க ஆடிட் பண்ணிவிட்டு அவங்க எப்போ ரிசல்ட் சொல்கிறாங்கங்கிறது டேட் தெரியலை, பட் அப்படி ரிசல்ட் வர்ற அன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து அதிகமான ஏற்றமோ அல்லது இறக்கமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 10 ருபீஸ் டிஃப்ரென்ஸில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ ஹெட்ஜிங் பண்ண போகிறேன். வாங்க நம்ம ஹெட்ஜிங் பண்ணிடுவோம். ஹெட்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா, நான் 420 ரூபா புட் ஆப்ஷனும் 440 ரூபா கால் ஆப்ஷனும் எடுத்திருக்கேன். இதனோட ரேட் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இதனோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 12 ரூபாய் 25 காசு, அது வந்து 11 ரூபாய் 20 காசு, ரெண்டும் சேர்ந்து 23 ரூபா 45 காசு வருது. ஸோ 23 ரூபா 45 காசு நம்மளுக்கு என்ன, இது லார்ஜ் சைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1100 சன் ஃபார்மாவோட லார்ஜ் சைஸு. ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 26000 ரூபாய் இருந்தால் நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஹெட்ஜிங் பண்ணலாம். இப்போ நம்ம ஹெட்ஜிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ அவங்க எப்போ ரிசல்ட் வரும்னு தெரியாது. நீங்கள் இதில் வந்து 2 to 3 3000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்ததுன்னா, நம்ம இதிலிருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸிட் பண்ணிக்கணும். இல்லை நம்ம ஓப்பன் ஆகிறப்பவே வந்து ஒரு 20 to 30 ருபீஸ் ஏதாவது ஒரு நியூஸ்னால இறங்குச்சு அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஹெட்ஜிங்கை பொறுத்தளவு வந்து நீங்கள் ஒரு 2000 1500க்கு மேலே ப்ராஃபிட் இருந்ததுன்னா அதை வந்து புக் பண்ணிக்கிறது எப்பவுமே பெட்டர். ஸோ நான் இந்த வீடியோவை இப்போ அப்லோட் பண்ணுறேன். இதனோட ரிசல்ட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா என்னோட தமிழ் ஹெட்ஜிங் ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இமீடியட்டாக அந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு டெமோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக தான் நான் இப்போ இந்த ஸ்டாக்கை எடுத்திருக்கேன். ஸோ தமிழ் ஹெட்ஜிங் ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹெட்ஜிங் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கி டேட் வந்து செப்டம்பர் 6. நம்ம இப்போ வந்து நேற்று வாங்கின சன் ஃபார்மாவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட் தான், பட் இருந்தாலும் நம்ம இதிலிருந்து க்ளோஸ் ஆகிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 24 ரூபா 25 காசுக்கு இருக்குது. நம்ம இதே நேற்று வாங்கினது எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 23 ரூபா 45 காசு. ஸோ இன்றைக்கி வந்து 24 ரூபா 25 காசுக்கு இருக்குது. ஒரு 80 காசு வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ 1100 லாட் சைஸு, நம்மளுக்கு ஒரு 850 ரூபா வந்து இதில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இதிலிருந்து எக்ஸிட் ஆகிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இது வந்து திருப்பி ஆப்போசிட்டில் டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது லாஸ் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு 2 days வந்து நம்மளுக்கு மார்க்கெட் லீவு, அண்ட் ஆல்சோ மண்டே ஒரு நாள் தான் மார்க்கெட் இருக்குது. டியூஸ்டே அகெயின் வந்து நம்மளுக்கு மொஹரம் பண்டிகைக்காக மார்க்கெட் வந்து ஹாலிடேஸு. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரிஸ்க் எடுக்கணுன்னா நம்ம மண்டே கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணலாம். பட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஒரு 10 ருபீஸ் டிஃப்ரென்ஸில் திருப்பி வந்து ஹெட்ஜிங் பண்ணுறதா வந்து நல்லது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிபிசிஎல்லும் நேற்று இது பண்ணியிருந்தோம், பட் பிபிசிஎல் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லாஸில் இருக்குது இப்போ. ஸோ அதனால் அதை க்ளோஸ் பண்ண வேண்டாம், பட் இது ப்ராஃபிட்டில் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி லைவ் ட்ரேடிங் பிடிச்சிருந்தது, தமிழ் ஹெட்ஜிங் ட்ரேடர்ஸோட லைவ் ட்ரேடிங் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.